பெண்களின் அழகு மட்டுமல்ல, அவர்கள் பேசுகிற இனிமையும் தான் ஆண்களை வசீகரிக்க செய்யும். ஏனென்றால் பெண்கள் ஆண்களை போல கரடுமுரடாக பேச மாட்டார்கள். குரலில் அதிக சத்தம் இருக்காது, வார்த்தைகளில் கடுமை இருக்காது, மெல்லிய குரலில் அழகாக பேசுவார்கள். அதனால் தான் சில நடிகைகளை சொந்த குரலில் இயக்குநர்கள் டப்பிங் பேச வைப்பார்கள். அந்த வகையில் நடிகை மீனா குரல் மிகவும் அருமையாக இருக்கும் என்பதால் சேரன் இயக்கிய பொக்கிஷம் படத்தில் நடிகை பத்மபிரியாவுக்கு மீனாவை பின்னணி பேச வைத்திருப்பார் இயக்குனர் மற்றும் நடிகர் சேரன். இன்னும் பல பேருக்கு தெரியாது, முதல் மரியாதை படத்தில் பரிசல்காரி கேரக்டரில் குயிலுவாக நடித்த நடிகை ராதாவுக்கு பின்னணி பேசியது நடிகை ராதிகா தான். ராதா சிரிக்கும் காட்சிகளில் கவனித்து பார்க்கும் போதுதான் அது தெளிவாக தெரியும். ஆனால் சீரியலில் நடிக்கும் பல நடிகைகளில் சீரியலில் தான் கண்ணியமாக நடிக்கின்றனர். டைரக்டர்கள் சொல்லி தருகிற கண்ணியமான வார்த்தைகளை பேசுகின்றனர். அதுவே பொது இடத்திற்கு வந்து பேசினால் இப்படியும் கூட பேச முடியுமா என முகம் சுளிக்க வைக்கின்றனர். ரேஷ்மா பசுவலேட்டி பாக்கியலட்சுமி தொடரில் நடித்து மக்கள் மத்தியில் மிக பிரபலமானவர். இவர் வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன் என்ற படத்திலும் சூரிக்கு மனைவியாக நடித்திருப்பார். சில வாரங்களுக்கு முன் ஒரு விழா நிகழ்ச்சியில் பேசிய ரேஷ்மா பசுவலேட்டி, எல்லாவித துப்பாக்கிகளையும் நான் கையில் பிடித்திருக்கிறேன். சின்ன துப்பாக்கி, பெரிய துப்பாக்கி, குண்டு இருக்கிற துப்பாக்கி, குண்டு இல்லாத துப்பாக்கி என நான் கையில் பிடிக்காத துப்பாக்கியே இல்லை என்று பேசி அதிர்ச்சி அடைய வைத்திருந்தார். சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை ரேஷ்மா பசுபலேட்டியிடம் உணவுப் பொருட்களின் புகைப்படங்கள் காட்டப்படும். அதனை தொகுப்பாளருக்கு புரியும் விதமாக நடிகை ரேஷ்மா பசுபலேட்டி நடித்து காட்ட வேண்டும். அந்த வகையில் பல்வேறு உணவுப் பொருட்களை காட்டினார் தொகுப்பாளர். அந்த வகையில் அதில் தேன் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. இதனை பார்த்த ரேஷ்மா பசுபலேட்டி, எதற்காக இந்த புகைப்படத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியும். இதை பார்த்தால் நான் நக்குவது போல நடிப்பேன் என நினைத்துதானே வைத்தீர்கள். கண்டிப்பாக அப்படி நடிக்க மாட்டேன் என கூறிவிட்டு வேறு விதமாக நடித்து காட்டி அது தேன் என புரிய வைத்தார். பேட்டியின் நடுவே இப்படி பொசுக்கென்று ஓபனாக பேசிய ரேஷ்மா பசுபலேட்டியை பார்த்து ரசிகர்கள் ஆச்சரியத்தில் இருக்கின்றனர். நக்குவேன்னு எதிர்பார்க்கிறியா என்று பேட்டியின் நடுவே ஓபனாக பேசிய ரேஷ்மா பசுபலேட்டியை பார்த்து அங்கிருந்த ரசிகர்கள் வாய்ப்பிழந்து என்ன இப்படியெல்லாம் பேசுறாங்க என புலம்பி இருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.